Very good morning and welcome to the show, Doctor on Call. Over and all, me Arogyam sir, the kelvigal, you guys are in the call pani kedithirinjittirukinga. Adha vagaila innikum neenga call pannalam. Innikku neenga kekkakoodiya anitha Arogyam sir, the kelvigalukku badhal alikkiradhukaga RJR maruthumanal Doctor Anitha namakku nenjirukanga. Welcome, ma'am. Vanakkam. குளிர் காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி, வலின்றது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது. வலிகளில் நிறைய வகைகள் இருக்குது. ஒரு சில வலிகளை வந்துட்டு பொறுத்துக்கவே முடியாது. ஒரு நாள் முழுக்க வளர்ச்சிட்ட பிறகு அன்னைக்கு நைட் போல் வலி இருக்குது, ஒரு நார்மலான விஷயமா இருந்தாலும் ஒரு நாள் தொடக்கத்திலேயே வலியோடு தொடங்குறது, ஒரு ஸ்டிஃப்னஸோடு தொடங்குதுன்றப்போ ஒரு விதமான ஒரு சோர்வுத்தன்மை அந்த நாள் ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ருமட்டாய்ட் ஃபேக்டர் அதிகமாக உள்ளவங்களுக்கு வந்துட்டு டே ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு வலி இருக்கும். அந்த வலி எதனால் ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு தன்மைக்கே அவங்க உள்ளாக்க இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அந்த மூட்டுகளில் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது. இது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில், இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் நமக்கு வந்து ஏற்படுறதுனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப நிலையில் வலி மாத்திரைகள், வலி நிவாரண மாத்திரைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுகள் வந்து எடுத்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து குறையாமல் இன்னும் வந்து அதிகமாகும்போது நாட்பட்டு போக போக என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டீராய்டு மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தொடர்ந்து லைஃப் லாங் வந்து எப்போல்லாம் நமக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்படுதோ, நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும், டெய்லி அன்றாடம் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைகளில் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள்னால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு இம்பேலன்ஸாக இருக்கிறது நார்மலாகி அந்த முடக்குவாதத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிறத அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரும்பொழுது திரும்பவும் நமக்கு அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள், அந்த ஆரிய ஃபேக்டர் இதெல்லாமே நமக்கு ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம், எந்த அளவுக்கு வந்து அந்த ரொமட்டாய்டு ஃபேக்டர் எல்லாமே நமக்கு ரத்தத்தில் வந்து நமக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, அதற்கு ஏற்ற மாதிரி அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலளவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நெகட்டிவ் கொண்டு வந்துட்டோம், நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மட்டும் ப்ராப்பராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோமின் டிசீஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நமக்கு திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இப்போ முடக்குவாதம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ சித்த மருத்துவ முறைகளில் நிறைய முறை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு வாதம் வந்து உடலில் அதிகமாகுது, கேஸ்ட்ரைட்டிஸ் வாயு வந்து நமக்கு வந்து கெட்ட காற்றுகள் வந்து நமக்கு உடலில் அதிகமாகிறத தொடர்ந்து அது போய் நம்மளுடைய மூட்டுகளை வந்து பாதிக்கும் பொழுது நமக்கு இந்த வாத நோய்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாத நோய்கள் வந்து இருக்குது, அதாவது ஒரு 80 வகையான வாத நோய்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்போது நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகிறத தொடர்ந்து நம்மளுடைய மூட்டுகள், எல்லா மூட்டுகளுமே, அதாவது சின்ன கை விரல் மூட்டுகள்லேருந்து நம்மளுடைய பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு அந்த மூட்டுகளுடைய ஃபங்க்ஷன், வேலைகளை வந்து செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு முடக்கி வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து இருக்குது. அதனால தான் முடக்குவாதம், அந்த மூட்டுகளை முடக்கி வைக்கிறதுனால தான் நம்ம வந்து முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதுக்கடுத்து ஆமவாதம் அப்படின்னு வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு ஆமம் அப்படின்னா வயிறு அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு வயிற்று பகுதிகளில் ஒரு விதமான கேஸ், கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு சேர்ந்து நமக்கு வயிற்றில் வந்து ஒரு விதமான மந்தம் ஏற்படுது, வயிறு உப்புசம் வந்து ஏற்படுது, நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து ஏற்பட்டு மலச்சிக்கல் வந்து ஏற்படுது அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு இந்த வாதம் வந்து அதிகமாகி இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்து. அதனால தான் இதை வந்து ஆமவாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்குற்ற நாடிகளை வச்சு தான் நம்ம நோய் நிலைகள் நமக்கு எந்த அளவுக்கு உடலில் வந்து ஏற்பட்டிருக்கு,
அந்த வாதமாக இருக்கட்டும் இல்லை பித்தமாக இருக்கட்டும் கபமாக இருக்கட்டும் இந்த முக்குற்ற நாடிகளை நம்ம சமப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த நோய்க்கான முழுமையான தீர்வு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நம்ம வாதத்தை சமநிலைப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக முடக்குவாதம் நமக்கு முழுமையாக வந்து சரியாகி திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முடக்குவாதம் தான் இருக்கா இல்லை வந்து மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படுதா அப்படிங்கிறதே தெரியாமல் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் வந்திருப்பாங்க. எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து முடக்குவாதத்தில் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய சின்ன சின்ன கை விரல் மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள், இப்போ முழங்கை, நம்மளுடைய ஷோல்டர் பகுதி, நம்முடைய முழங்கால், கணுக்கால் பகுதி, மணிக்கட்டு பகுதி, இந்த மாதிரி நமக்கு பெரிய மூட்டுகள்லேருந்தே கை விரல்கள் கால் விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன மூட்டுகள் வரலையும் நமக்கு என்னாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து அந்த மூட்டுகளில் நமக்கு வீக்கங்கள் வந்து நமக்கு வந்து எல்லா மூட்டுகள்லேயும் வீக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டு, அதுக்கப்புறம் அந்த மூட்டுகளை வந்து நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான சூடு தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள்னாலையும் வீக்கங்கள்னாலையும் அந்த மூட்டுகளை வந்து நமக்கு மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்கு நமக்கு அந்த மூட்டுகள் வந்து என்ன வேலை செய்யணுமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து செய்ய முடியாத அளவுக்கு அப்படியே வந்து நமக்கு ஸ்டிஃபாக வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதாவது விரைப்புத்தன்மைன்னு சொல்லுவோம், அந்த மூட்டுகளை வந்து நமக்கு அசைக்க முடியாத அளவுக்கு நமக்கு முடக்கி அப்படியே ஸ்டிஃபாக விரைப்புத்தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்திடும். இதுதான் வந்து நம்ம முடக்குவாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்டோடைய லைனிங் வந்து இருக்கும், அந்த லைனிங்கை வந்து இது போய் பாதிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த ஃபங்க்ஷனும் அந்த மூட்டுகள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஒரு சில பேருக்கு நாட்பட்டு போச்சு அப்படின்னா அந்த சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரையும் நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டு சின்ன முடிச்சுகள் மாதிரி லம்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமும் நம்ம வந்து சரியாக முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் அப்பப்போ மட்டும் வலிகள் குறையறதுக்கோ இல்லை வந்து வீக்கங்கள் குறையறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது தான் அந்த எலும்புகளே வந்து நமக்கு வந்து வளைந்து மடங்கி நமக்கு வந்து டிஃபார்மிட்டி வந்து ஆகிறது. கை விரல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதோட ஷேப்பே வந்து மாறி நமக்கு வந்து வளங்கி வளைஞ்சி மடிஞ்சி வந்து காணப்படும். அந்த மாதிரி நமக்கு டிஃபார்மிட்டி கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா நமக்கு உடலில் வந்து ஹீமோக்ளோபின், அதாவது நமக்கு இரத்த சோகையை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக வந்து எனக்கு 5 வருடங்களாக வந்து முடக்குவாதம் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இப்போ அது பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நார்மலாக இல்லாமல் ரொம்ப குறைந்த அளவில் அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அனிமிக்காக இருக்கும் பொழுது ரத்த சோகையோடு இருக்கும் பொழுது இன்னும் வந்து அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வீக்கங்கள் அந்த ஸ்டிஃப்னஸோடு சேர்த்து நமக்கு டயர்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள் கூட வந்து செய்ய முடியாத அளவுக்கு ஹீமோக்ளோபின் அளவுகளும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு உடலில் வந்து விட்டமின் டி வந்து நமக்கு வந்து டெஃபிஷியன்சி ஆக ஆரம்பிக்கும். அதாவது நமக்கு விட்டமின் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உணவுப் பொருட்களில் கிடைக்கிறத விட நமக்கு சன்லைட்லேருந்து தான் நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த முடக்குவாதம் தொந்தரவு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து விட்டமின் டி வந்து நமக்கு டெஃபிஷியன்சி ஆகி நமக்கு அந்த எலும்புகளில் வந்து பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து என்ன, அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ எப்படி வந்து ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறையுது, விட்டமின் டி வந்து குறையுது, இது எல்லாமே வந்து முடக்குவாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள். அதை தொடர்ந்து நமக்கு உள் உறுப்புகளையும் வந்து நம்ம ப்ராப்பராக மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய சாஃப்ட் ஆர்கன்ஸ்லையும் நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் இப்போ ஆரம்ப நிலையில் நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காலர்கள் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய ஆட்டோமெண்டிஸ் சொல்லக்கூடிய நாட்பட்டு இருக்கக்கூடிய அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அந்த வலிகள் வீக்கங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெளியேற்றிட்டு நம்ம வாதத்தை வந்து சமப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுதே இந்த முடக்குவாதம் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் வந்து
டாக்டர் கிட்டயும் பேசலாம் சார். முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? மருந்து போதுங்களா? நான் இப்போ வந்து வைட்டமின் டி சாப்பிடுறேன், மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். சரிங்க சார். அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் இப்போ 4 hours, 5 hours அந்த மாதிரி உட்காரும் பொழுது எந்திரிக்கிறதுக்கு மட்டும்தான் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கா, இல்லை கால்கள் வந்து மறுத்து போதுங்களா? கால் ஒரு 2 hours கழிச்சு மைல்டாக மறுத்து போகிற மாதிரி வருது, ஆனால் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணோடனே கொஞ்சம் நார்மலாக இருக்குது. எழுந்துக்கிறது மட்டும் ஸ்பைனல் கார்ட்லேருந்து கால் வலிக்கறி பாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பிடிச்சி இருக்கு. சரி, ஓகேங்க சார். இப்போது 62 வயது அப்படிங்கும் பொழுது நமக்கு எலும்புகளில் கொஞ்சம் ஏஜ் ஆகிறதை தொடர்ந்து நமக்கு பாதிப்புகள் வந்து இருக்கும், தேய்மானங்கள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரே பொசிஷன்லேயே வந்து இப்போ 4 hours, 5 hours அந்த மாதிரி நம்ம வச்சிட்ருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்க் பல்ஜாக இருந்துச்சு, அதாவது அந்த முதுகு தண்டுவட பகுதிகளில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜவ்வு போன்ற பகுதி இருக்கும், ஒரு டிஸ்க் மாதிரி வந்திருக்கும். அது வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டு வெளியில் வந்து பல்ஜாகி வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு கால்களுக்கு போகக்கூடிய, ரெண்டு கால்களுக்கும் போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு ப்ராப்பராக வந்து நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக வந்து போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பு எலும்புகளில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து நம்ம ஒரு 2-3 ஜவ்வுகள் வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து ஒரு இடத்துல ஒரு நார்மலான பொசிஷனில் வந்து அவங்களால தொடர்ந்து உட்கார முடியாது, உடனே வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், சடனாக வந்து உட்காந்து உடனே வந்து எந்திரிக்க முடியாது. இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளே வந்து ரிப்பீட்டடாக வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ப்ரெஷர்னாலையும் அந்த டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜ் ஆகிட்டு உள்ளே போகக்கூடிய ரத்த நாளங்களில் நமக்கு வந்து கம்ப்ரெஷன் ஆகி பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாதனால தான் இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுறது. இப்போ தொடர்ந்து உட்காந்ததுக்கப்புறமா வந்து எந்திரிக்க முடியல, இப்போ 2 hours உட்காந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மறுத்து போகிற தன்மை இருக்குது, இதெல்லாமே அந்த ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய டிஸ்க் பல்ச்சு, தேய்மானங்கள், டீஜெனரேஷன் இதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ விட்டமின் டி வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா சொன்னீங்க, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, விட்டமின் டி வந்து நமக்கு எலும்புகளுக்கும் வந்து தேவை, அது குறைவுனாலையும் நமக்கு வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படலாம். நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளம் வெயிலில் ஒரு 1/2 hour வந்து நீங்கள் இருக்கணும். விட்டமின் டி அப்படிங்கிறது நமக்கு சன்லைட்லேருந்து, நமக்கு சூரியன் ஒளியிலேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 7:30 அந்த மாதிரி இளம் வெயிலில் நீங்கள் வெயிலில் இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம தெரப்பீஸ்லாம் வந்து நான் பண்ணினேன் அப்போ மட்டும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது, திரும்பவும் எனக்கு வந்து அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக இப்போ ஆயில் போட்டு ஏதாவது ஒச்சட முறைகள் வந்து கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போக ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் போகும்போது நமக்கு வந்து நார்மலாக இருக்கும். திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி தொடர்ந்து வந்து சிட்டிங்லேயே வந்து இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போகும்பொழுது நமக்கு தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டிஸ்கை வந்து நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வந்து கொண்டு போய் அந்த நரம்புகள் வந்து அந்த நர்வ் ரூட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கிறதெல்லாம் நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சிக்கு வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் இப்போ சொன்ன மாதிரி இளம் வெயிலில் வந்துடுங்க. இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்லேயே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எடுத்த அந்த பிளட் ரிப்போர்ட்டோட கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுகளில் வந்து அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிருக்கு, எந்தெந்த ரூட்ஸ் வந்து உங்களுக்கு நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு சில வரும சிகிச்சைகளும் உள்ளுக்கும் வந்து ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இது வந்து நம்மளுடைய ஆக்குபேஷனை தொடர்ந்து தான் இந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் சார். நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என்னோட பேர் சித்ரா. எங்க இருந்து கால் பண்றீங்க சித்ரா?
சரிங்கம்மா. தூசியில போனா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு போகும்போது தும்மல் அதிகமாகுதுங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, நார்மலா எழுந்தோடனே தும்மல் மாதிரி வர மாதிரி இருக்கும். சரிங்கம்மா. தண்ணியில கை வச்சா அந்த மாதிரி. சரி, எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு? இது ஒரு 1.5 வருஷமா இருக்கு. சரிங்கப்பா. இப்போ நமக்கு சைனசைட்டிஸ் பீனிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காலையில் தூங்கி எந்திரிக்கும்பொழுது தும்மல் வந்து அதிகமாக ஏற்படுது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஒரு 50 முறை வந்து தொடர்ந்து வந்து தும்மிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க முகப்பகுதிகளில் ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த முகப்பகுதிகளில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நீர் கோர்க்கிற தன்மை வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ தான் நமக்கு முகம் பார்க்கும்போது நமக்கு வந்து வீக்கம் வந்து ஏற்படுறது. அதுக்கடுத்து கண்களில் வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா இப்போ நமக்கு நம்மளுடைய வாய்ப்பகுதி, தொண்டை, மூக்கு, காது இது எல்லாமே வந்து நமக்கு ஒன்றோட ஒன்று ரிலேட்டடு தான். நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்படுறது, ஒரு மாதிரி ஊறுற மாதிரியான தன்மைகள் வந்து ஏற்படுறது, இது எல்லாமே நமக்கு உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால தான். ஃபஸ்ட்டு இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள், உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அந்த வீக்கங்கள், அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். தும்மலும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஹாட் வாட்டரில் வீட்டில் கிடைக்கக்கூடிய கற்பூரவள்ளி, துளசி, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் எலுமிச்சம் பழத்தோட விதை இதெல்லாமே வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். திப்பிலி வந்து ஒரு 10 வந்து எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட வந்து அதிமதுரம் வந்து ஒரு 10 சிற்றரத்தை வந்து ஒரு 10 இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். திப்பிலி, அதிமதுரம், சிற்றரத்தை இது மூணும் வந்து நல்லா சமளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணி பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த சளி வந்து கோழைகள் வந்து சேர்றது உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த சைனசைட்டிஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முறையாக வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுக்கணும். இப்போ சைனஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு மூக்கு தண்டுவட பகுதிகளில் ஒரு விதமான சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கும். தொண்டை பகுதியில் நமக்கு ஒரு விதமான சதை வளர்ச்சி இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு அங்கே வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம நார்மல் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், அதை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஆஸ்மா தொந்தரவுகள் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளுக்கும் வந்து ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். அது எடுத்துக்கும் போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ 1 காலங்களாக தான் உங்களுக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதை விட ஒரு 10, 15 வருடங்கள், 27 வருடங்கள் அந்த மாதிரி நமக்கு சைனஸ் ஆஸ்துமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தொடர்ந்து வந்து பாதிப்படைஞ்சு சஃபர் ஆகிட்டு இருந்த பேஷண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் ப்ளஸ் அந்த வறும சிகிச்சைகள், நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வறும சிகிச்சைகளும் ஒரு 3 வந்து தொடர்ந்து எடுத்தே வந்து நார்மலாகிருக்காங்க. திரும்ப இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் ஹெல்த்தியாக வந்திருக்காங்கம்மா. நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கடலூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட டாக்டர்ஸ் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் செல்வி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க செல்வி? பழனியில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? குழந்தைக்கான மேடம், என்னோட பேட்டிங் மேடம். ஓகே, குழந்தையோட வயசு என்னம்மா? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்விங்க மேடம், அப்புறம்
வெறும் லிக்விடா வந்து தாய்ப்பால் மட்டும் தான் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு சில உணவு முறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து வரதான் ஆரம்பிக்கும். இப்போ தாய்ப்பால் வந்து அவங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷனோட இருக்காங்க, உடல் சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க வந்து மோஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னா குழந்தைக்கு வந்து மோஷன் வந்து சரியாக போகாது, கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து மோஷன் போகிறாங்க, அதுவே வந்து அப்படி டூ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு மோஷன் என்னாகும் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைட்டாகி வறண்டு போயிடும். அப்போது அவங்களுக்கு மோஷன் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி போகிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து மோஷன் போனால் வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து மோஷன் போகாமல் விளையாட்டுத்தனமையாக வந்து இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உடல் சூடும் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதரும் சரி குழந்தைகளும் சரி வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து பாடி ஹீட் வந்து நமக்கு வந்து ஆகாமல் உடலில் வந்து உஷ்ணமாகும்பொழுது நமக்கு மோஷன் வந்து வறண்டு நமக்கு வந்து டைட்டாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தாய் வந்து ப்ராப்பராக வந்து மோஷன் போகிறாங்களா வந்து கவனிக்கணும். நிறைய தண்ணீர் வந்து எடுத்துக்கிறது, அதுக்கடுத்து நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்ச திராட்சை வந்து எடுத்துக்கலாம், கருப்பு காஞ்ச திராட்சை வந்து எடுத்துகிட்டு டெய்லி ஒரு 10 திராட்சை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து அந்த திராட்சையோடு சேர்த்து அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்க சொல்லுங்கள், மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து மோஷன் ஃப்ரீயாக இருக்கும், குழந்தைகளுக்கும் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிக்கும். இப்போ உடல் எடை வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னீங்க. இப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து இப்போ நடக்கக்கூடிய பருவங்கள் வந்து வரும்பொழுது அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணுங்கிற, நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ப்ராப்பராக ஃபுட் எடுத்துக்கிறாங்களா, வாமிட் எதுவும் வந்து எடுக்காமல் இருக்காங்களா, மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து போகுதா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே போதுமானது. ரொம்ப கொழு கொழுன்னு வெயிட் அதிகமாக இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு பாதிப்பை தான் வந்து ஏற்படுத்தும். இல்லை ப்ராப்பராக வந்து தாய்ப்பால் வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுங்க, ஹெல்த்தியான இப்போ ஃபுட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அந்த பருப்பு சார்ந்த உணவுகள் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி வந்து கொடுக்க ஆரம்பிங்க, நார்மலாக வந்து வெயிட் கெயின் வந்து ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாமா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? பேர். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்னம்மா? மருந்து எடுக்கிற போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, திருப்பி திருப்பி பார்த்தா திருப்பி திருப்பி மேலும் மேலும் வந்துட்டுதான் மேடம் இருக்கு. சரிங்கம்மா, கால்லனா ரெண்டு கணுக்கால் பகுதியிலயும் இருக்குங்களா, தண்ணி வடியுதுங்களா? ஆமா ஆமாங்கம்மா, எடுத்தது பண்ணும்போதே பக்கு பக்கு மாதிரி வருதுங்கம்மா. சரிங்கம்மா, அதுல இருந்து நீர் வடியுதுங்களா? ஆமா இருக்குங்கம்மா. நமக்கு அதுலேருந்து நீர் வடியுதுங்களாம்மா? நீங்க அரிப்பு ஏற்படும் பொழுது நீங்க சொரியும் பொழுது நீர் வடியுதுங்களா? ஆமாங்கம்மா, நீர் வடியுதுங்கம்மா. சரி, ஏதாவது உணவுப் பொருட்கள் எடுத்தா அந்த கால்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து அதிகமாகுதா? கவனிச்சிருக்கீங்களா? இந்த சிக்கன் அதெல்லாம் வாரத்துல ஒரு நாள் தான் சாப்பிடுறது, அதை சாப்பிட்டா கூட முடிய மாட்டேங்குது அதிகமா. சரி ஓகேம்மா, இப்போ நமக்கு கால் பகுதிகளில் கணுக்கால் அந்த ஜாயிண்ட்டை சுத்தி வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அரிப்புகள் வந்து ஃபர்ஸ்ட் ஏற்பட ஆரம்பிக்கும், அங்க வந்து சிவந்து நமக்கு தோல் வந்து உரிகிற மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த அரிப்புகள் வந்து நமக்கு அதிகமாகும்பொழுது நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து வந்துருக்கு நமக்கு வந்து நீர் வந்து வடிகிறது, அது இன்னும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு வந்து ரத்தம் வந்து வெளிப்படுறது, அந்த இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி நமக்கு வந்து ரொம்ப தடிமனாக வந்து இருந்து கருப்பு கலரில் நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கரப்பான் எக்ஸிமா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நீங்க சொன்னீங்க ஏதாவது மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஊசிங் வருது, அரிப்புகள் வந்து கொஞ்சம் குறையுது, திரும்பவும் எனக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம ப்ராப்பரா அதுல வந்து எந்த மாதிரியான உணவுகள் வந்து நமக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். அதுக்கடுத்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ற மாதிரி உள்ளுக்கு வந்து ரத்தம் சுத்தப்படுத்துற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிருமா? இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த அரிப்புகள் வந்து குறையறதுக்கு அந்த நீர் வந்து வடிதல் வந்து குறையறதுக்கு இது எல்லாத்துக்குமே நார்மலாக அருகம்புல் கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஒரு கைப்பிடியில் வந்து அருகம்புல் வந்து எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலை ரெண்டு மிளகு அந்த வெற்றிலையோட அந்த காம்பு அந்த நடு நரம்பு வந்து நீக்கிட்டு நீங்கள் நல்லா வந்து ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை வடிகட்டி ஒரு 1 week வந்து தொடர்ந்து இந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த அரிப்புகள் நீர் வடியக்கூடிய தன்மை தோல் உரியறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குமா. எக்ஸிமா கண்டிஷன்ஸ் இந்த கரப்பான் தொந்தரவுகளுக்கெல்லாம் நம்ம ப்ராப்பராக இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரத்த சுத்தப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி வெளியில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து 5 வருடங்களாக இந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஒரு 120 நாட்கள் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து நம்ம ரத்தத்தை வந்து நம்ம சுத்தப்படுத்திட்டோம், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு முழுமையாக சரியாக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தோலில் ஏற்படக்கூடிய சோரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ சொன்ன மாதிரி எக்ஸிமா கண்டிஷன்ஸ், கரப்பான் நோய்கள், அதுக்கடுத்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், படர்தாமரை, இந்த மாதிரி நமக்கு தோலில் ஏற்படக்கூடிய நாட்பட்டு இருக்கக்கூடிய இந்த தோல் நோய்களுக்கெல்லாம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தோல் நோய்களுக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஏதோ வந்து நமக்கு சும்மா அரிப்புகள் தான் இருக்குது, அப்பப்போ வந்து ஆயின்மெண்ட் மட்டும் வந்து போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருடங்களாக 20 வருடங்களாக அந்த தொந்தரவுகள் வந்து அப்படியே வந்து சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நார்மலாக இருக்காங்கம்மா. நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்கின் டிசீஸ் நாட்பட்டு இருக்குது அப்படின்னா நம்ம முறையான மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஃபுல் கியூர் கிடைக்கும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்கலாம். இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், பேசலாம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நான் பாலக்காடுங்க, கேரளால இருந்து பேசுறேன். 62 வயசு ஆச்சு. ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம். 5 மாசம் ஆச்சுங்க, வயிற்றுக்குள்க நைசா வலிக்குதுங்க. சரிங்க ஐயா. மத்த கேஸ் தொந்தரவு நமக்கு இருக்குது. இந்த 1 மாசங்க இந்த வாய் கசப்பு வாந்தி வர்ற மாதிரி இருக்குண்ணா. வாந்தி எல்லாம் வர்றது இல்லைங்க, வாய் கசக்குது அடிக்கடி. சரி, ஓகே. கண்டினியூவா இல்லைங்க, அதே மாதிரி வயிற்று வலி தாங்கக்கூடிய வலி தானுங்க. அந்த நேரம் 5 மாசமா இருந்துருக்கு. போய் ஸ்கேன் எடுத்து பாத்துங்க, ஸ்கேன் வந்து நார்மல், பிரச்சனை ஒண்ணும் இல்லன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இங்கிலீஷ்ல கேஸ் மருந்து 2 நேரம் காலையிலயும் சாயந்தரமும் சாப்பிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன மருந்து இருக்குங்களா? சரி, ஓகே. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் சில டைம்ல கம்மியா போகுங்க, சில டைம்ல 2 வாட்டி காலையில போகும், சில டைம்ல கம்மியா தான் போகுது. சரி, ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா போகணும். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு உப்பூசம் வந்து இருக்கு, திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு ப்ராப்பராக உடல்ல இருந்து வந்து வாதம் வந்து வெளியேறலை அப்படின்னா நமக்கு அந்த வெளியேற்றுறதுக்கான விஷயங்கள் வந்து நமக்கு மலம் தான். நமக்கு இந்த வாதம் வந்து எதில் தாழும் அப்படின்னா மலத்தில் தான் வந்து நமக்கு தாழும். நமக்கு வயிற்று பகுதிகளில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கேஸ் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து வெளியேற்றணும் அப்படின்னா மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போனோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 முறையாவது நம்ம வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போனோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரீ மோஷன் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெய்லி நைட் வந்து இப்போ வீட்டிலருந்தே நீங்கள் கடுக்காய் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அந்த கடுக்காய் தோல் மட்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணி டெய்லி 1 அரை ஸ்பூன் வந்து 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். உங்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேஸும் வந்து உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும், மோஷனும் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு மலக்குடலில் சிறு குடல், பெருங்குடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் வந்து உள்ளே தேங்கியே இருக்கும். ஒரு சில பேர் வந்து டெய்லி மோஷன் வந்து போனால் கூட ஃபுல்ஃபில்லாக வந்து போகாமல் கழிவுகள் வந்து உள்ளே தேங்கும் பொழுது தான் அதிலேருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு வந்து மேலெழும்பி வயிறு வந்து உபசத்தை வந்து ஏற்படுறது, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான காரணம். அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு குடல்களில் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த மலத்தை வந்து முழுமையாக வந்து வெளியேற்றணும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெய்லி நைட்டு வந்து கடுக்காய் தோல் சூரணம் மட்டும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour ஹாஃப் ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே அந்த கேஸ் ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து எடுக்கிறத கொஞ்சம் நாளைக்கு வந்து தவிர்த்துட்டு ஈஸியாக எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் வந்து ஃபாலோ பண்ணணும்.
நேரத்திற்கு ஃபஸ்ட்டு வந்து உணவு எடுத்துக்கணும். இப்போ நேரம் தவறி வந்து நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம், இப்போ பசி எடுக்கும்பொழுது ஃபுட்டு எடுக்காமல் அதுக்கு அடுத்து ஒரு 1 hour கழித்து நம்ம ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியாக வந்து செரிமானமாகி நமக்கு மலம் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாமல் திரும்ப திரும்ப நமக்கு அந்த வாத தொந்தர்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், வயிறு உப்புசமத்தை வந்து ஏற்படுத்துறது, குடல்கள்லேயே வந்து அந்த மலங்கள் வந்து தேங்கியிருக்கிறது, இது எல்லாத்தையும் முறையாக வந்து வெளியேற்றுற மாதிரியான ஒரு சில மூலிகை பொடிகள் வந்து கொடுக்குறோம். அது ஃபாலோ பண்ணும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸை நம்ம ஆரம்ப நிலையில் கவனிக்காமல் விடும்பொழுது அது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாட்பட்டு போக போக அல்சர் தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. அதனால் ஆரம்ப நிலையிலே ஒரு சில மருத்துவ முறைகளும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் ப்ராப்பராக வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு ஏற்படாமல் இருக்கும் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், நான் பாண்டிச்சேரியிலிருந்து மைதிலி பேசுறேன் மேடம். ஓகே மைதிலி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னம்மா? எனக்கு 58 வயசா இருக்கு மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 58 வயசு ஆகுது மேடம். எனக்கு தலையில வந்து பிளட் அப்படியே குழு குழுன்னு ஓடுறது மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. அது எதனால இருக்குன்னு தெரியல, விட்டு விட்டு வரும், ஒரு நாளைக்கு இருக்கும் அப்புறம் ஒரு வாரம் இருக்காது, அப்புறம் ஒரு நாளைக்கு இருக்கும் அப்புறம் 10 நாளைக்கு இருக்காது, இந்த மாதிரி இருக்கு. எதையாவது ஒரு பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னாக்கா எனக்கு அந்த மாதிரி தலையில பிளட் ஓடுறது மாதிரி இருக்கும். சரிங்கம்மா. அதுக்கு மருந்து இருக்கா டாக்டர்? அது எப்படி சாப்பிடலாம் என்ன சொல்லுங்க. சரிங்கப்பா. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நமக்கு அதிகமாகும்போது, இல்லை டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போகும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு விதமான பயம், இல்லை இது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து பயப்படுறது, இல்லை வந்து ரொம்ப ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கே ஓனாக வந்து அந்த தாட் வந்து நமக்கு பிளட் வந்து ஏதோ வந்து நமக்கு மூவ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஏற்படுறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு பயிற்சி வந்து பண்ணுங்கள், பிராணாயாமம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து டெய்லி மார்னிங் ஒரு 20 minutes வந்து பண்ணுங்கள். இது கூட வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க, வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க. டெய்லி நைட் வந்து ப்ராப்பராக வந்து தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து இந்த டிப்ரெஷன்னால தான் உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து இருக்கிறது. இப்போ சொன்ன மாதிரி வந்து மூச்சு பயிற்சி வந்து பண்ணுறது, ஆயில் பாத் வந்து எடுக்கிறது, மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைஞ்சிரும். இதுக்காக நீங்கள் பெருசாக வந்து ஒரி பண்ண வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பாண்டிச்சேரியிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து எந்த அளவுகளுக்கு வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணணும், இன்னும் ஒரு சில மருத்துவ ஆலோசனைகள் வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக குறைஞ்சி வந்துருமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக எந்த ஒரு நோய் நிலையானாலுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரூமட்டாய்டு எடுத்துக்கும் போது வந்துட்டு வாதம் சார்ந்த உணவுகளை அவங்க நிச்சயம் கட்டுப்படுத்தணுன்றது தெரிஞ்சாலும் ஒரு சில தருணங்களில் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் சரிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் அவங்க நிச்சயம் டயட்டில் சேர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகே, இப்போது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம முடக்கு வாதம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே நிறைய முறை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய கிழங்கு வகைகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி புரதச்சத்துள்ள புரோட்டீன் சார்ந்த பருப்பு வகைகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டு அந்த முடக்கு வாதத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு மலச்சிக்கல் வந்து நம்ம இல்லாமையே நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலச்சிக்கலோடு இருந்தோம், ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து வெளிப்படுத்தாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் அப்பையும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வயிற்று பகுதிகளில் கேஸ் வந்து அதிகமாகி வயிற்று உப்புசம் வந்து ஏற்பட்டு அது வந்து நம்ம மூட்டுகளை போய் வந்து பாதிப்படைய செஞ்சு நமக்கு இந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை வந்து அதிகப்படுத்தும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய இப்போ சொன்ன மாதிரி கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள்லாம் வந்து எடுத்துக்கிறத வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும். அதுக்கடுத்து புளிப்பு சார்ந்த விஷயங்கள் நிறைய முறை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். புளிப்பு சார்ந்த விஷயங்களும் குளிர்ச்சியான விஷயங்களும் நம்ம எடுத்துக்கும் பொழுது இன்னும் அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் இதெல்லாமே நமக்கு வந்து அக்ரவேட்டாக ஆரம்பிக்கும்.
அதனால் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம புளிப்பு சார்ந்த உணவுகளும் அதே மாதிரி குளிர்ச்சியான விஷயங்களும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இந்த கோடை காலங்களில் வந்து முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த மூட்டுகளுக்கு போகக்கூடியது வந்து சரியாக போகாமல் இந்த முடக்குவாதம் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வந்து அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் வலிகள் எல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் இப்போ முடக்குவாதம் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாவே இல்லை வாதம் வந்து நமக்கு உடலில் அதிகமாகுது அப்படின்னாவே நம்ம வாத பொருள்கள் புளிப்பு சார்ந்த குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும். அதுக்கடுத்து எந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதிகமாக நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் வாதம் வந்து சேராமல் மலத்தை வந்து இலக்கி ப்ராப்பராக வந்து நமக்கு வெளியேற்றும் பொழுது இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நம்ம வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா இரண்டு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்கச்சான் கீரை வந்து நம்ம சேர்த்துக்கும் பொழுது இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஈஸியாக நார்மலாக ஆரம்பிக்கும். இந்த மூட்டுகளை வந்து முடக்கி வைக்கக்கூடிய அந்த முடக்குவாதம் தொந்தரவுகளுக்கு அந்த முடக்கத்தை வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நார்மல் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த முடக்கச்சான் கீரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம முடக்குவாதம் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளில் வீக்கங்கள் வலிகள் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே வந்து ஏற்படுது அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை வந்து ஒரு மணி நேரம் வந்து அந்த மூட்டுகளுக்கு அசைவுகள் வந்து கொடுக்காமல் அப்படியே வந்து நம்ம வச்சுருக்காமல் நம்ம வந்து நல்லா வந்து அந்த மூட்டுகளுக்கு வந்து அசைவுகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தோம் முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், விட்டமின் டி வந்து நமக்கு வந்து டெஃபிஷியன்சி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். நம்ம ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறையாமல் ரத்தத்தை வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான இரும்பு சத்துள்ள புரதச்சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த டயர்ட்னஸ் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளையுமே இளம் வெயிலில் வந்து இருந்தாங்க அப்படின்னாவே அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த முடக்குவாதம் நமக்கு நார்மலாகிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி காட்டலிங் பேஃப் மியூ வால்.